இயற்கையை பாதுகாக்கணும்னு சொன்னாலையா, மனித தேவைக்கு கொஞ்சமாவது யூஸ் பண்ணிக்கணும். அதுக்குன்னு நம்ம அதிகமாக சுரண்டக்கூடாது. இப்போ செங்கல் இறக்க போகிறோம்னா செங்கல் வந்து மண் எவ்வளோ நோண்ணுன்னு ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். மூணு அடி தான், ஒரு மீட்டர் தான் நோண்டி மண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பர்மிஷன் வாங்கி தான் செய்யணும். அதுக்குன்னு வட்டாட்சியர் ஆட்சியர் இருக்கிறதெல்லாம் பர்மிஷன் வாங்கி தான் நடத்தணும். நம்ம செய்கிற வேலையை ஜாலியாக செய்யணும், விருப்பப்பட்டு செய்யணும். எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும். அதுதான் நம்ம சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிறோம். சாமினா எந்த சாமி இல்லைங்க, நம்ம செய்யற தொழில் தான் சாமி. என்ன வேலை ஆரம்பித்தாலும் அந்த காயம் ஏற்படக்கூடாது, அப்புறம் வேலை சீக்கிரமா முடியுதுன்ட்டு நம்ம வேண்டிக்கிறோம். அவ்வளோதான் ஒன்றும் இல்லை. படத்துக்கோசரம்லாம் எடுக்கலீங்க, இப்படி தான் ரியாலிட்டி இருக்குதுன்னு காட்டுறதுக்கோசரம் இந்த மாதிரியே இருக்காங்க அப்படின்னு அதி நேராக போகணும். செய்கிறது விஷயம்ல நேர் நேராக இருக்கும். ரெண்டாயிரம் கல் இருக்கு பாருங்க, ரெண்டாயிரம் கல் சின்ன மியூசிக்கல் இறக்க போகிறேன்னு பார்க்கலாம். அண்ணாட்ட ஒரு குரூப் இருக்குது, நம்ம நண்பர்கள் ஜாலியாக செய்யலாம் சொல்கிறது, ஜாலியாக செய்யலாம் எந்த வேலையாக இருந்தாலும். உழைக்க டைமே கூடாது. இளைஞர்கள் எப்படி வேலை செய்யறாங்க பாருங்க, தேனி பிடிச்ச மாதிரி கூட பண்ணலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு பாருங்க, அட்டி எப்படி போட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமா இதா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க. கோணையெல்லாம் இருந்தால் நேராக தான் இருக்குது. இளைஞர்கள்லாம் உழைக்க தயங்காதீங்க. இந்த வேலை உங்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், நீங்கள் பார்ட் டைமாக வேலை செஞ்சுட்டு கூட படிக்கலாம். என்ன என்ன சாதிக்கணுமோ, ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்போர்ட்ஸில் சாதிங்க. படிக்க வரலன்னா ஸ்போர்ட்ஸில் சாதிக்கலாம், நிறைய இருக்குது. ஓகே, நல்லது பண்ணுறதோ கெட்டது பண்ணுறதோ நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உழைப்பால் வேறு.